ஜோதிட தகவலில் தசா புக்தி பலன்களில் ஏற்படக்கூடிய விளைவுகள், எந்த திசை யாருக்கு யோகம் தரும் என்பதனை பற்றி உங்களிடம் பேசி வருகிறேன். பொதுவாக ஒருவருக்கு அதிகப்படியான யோகத்தை தரக்கூடிய கிரகங்கள் என்ன என்று பேசுகின்ற போது, நேற்று உங்களிடம் பேசுகின்ற பொழுது நவகிரகங்களே ஒரு ஒரு கிரகங்களுக்கும் நட்பு கிரகங்கள் பகை கிரகம் உண்டு. பொதுவாக லக்னாதிபதிக்கு நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய கிரகங்களுடைய தசாபுத்தி நடைபெற்றால் நல்ல ஒரு அனுகூலமான பலன்களை எளிதில் அடையலான்னு சொன்னேன். சரி, லக்னாதிபதிக்கு நட்பு கிரகமாக இல்லாத கிரகத்தோட தசாபுத்தியில் கூட சிலருக்கு நட்பலன்கள் ஏற்படுகிறது. அது என்ன? ஏன்னா வந்து அந்த கிரகங்கள் அமையக்கூடிய கிரகங்கள் நல்ல ஸ்தானத்தில் அமையப்பெற்று, அமையக்கூடிய நட்சத்திரங்கள், அந்த கிரகங்கள் அமையக்கூடிய நட்சத்திரங்களும் நட்பு நட்சத்திரங்களில் அமையப்பெற்று இருந்தால் இன்னும் நல்ல அனுகூலமான பலன்கள் ஏற்படும். அதனை பற்றி பார்க்கின்ற பொழுது, பொதுவாக ஒருவர் ஜாதகத்தில் லக்னம் என்று கூறப்பட்டுள்ள இடத்தில்தான், லக்னம் என்பதுதான் மிக மிக முக்கியமான ஒன்றாகும். அதாவது கோச்சார பலன்களை நிர்ணயம் செய்வதற்கு சந்திரனை பார் என்று கூறினார்கள். சந்திரனை கோச்சார பலன் கொண்டும், தசாபுத்தி பலன்கள் ஜாதக பலனை லக்னத்தை கொண்டும் கூற வேண்டும் என்று முன்னோர்கள் கூறியுள்ளார்கள். பொதுவாக நடைமுறையில் கூட ஒருவரது ஜாதகத்தில் லக்னத்தை வைத்துதான் பிரதானமாக பலன் சொல்ல வேண்டும். முடிந்தவரை அதாவது வந்து லக்னம் என்பது துல்லியமாக அமைந்துவிட்டால் ஒருவருடைய பலாபலங்களை நிர்ணயம் செய்வதில் மிக எளிமையாக, எளிதாக பலன்களை நிர்ணயம் செய்து எளிதாக பலன் கூறுவதற்கும் மிகவும் வசதியாக இருக்கும். அதுவே லக்னம் என்பது துல்லியமாக இல்லாத பட்சத்தில்தான் சில சில சங்கடங்கள் ஏற்படும். பெரும்பாலும் பார்க்கின்ற பொழுது முடிந்த அதாவது 90% அளவிற்கு லக்னம் என்பது துல்லியமாக இருக்கும். சிலருக்கு பார்த்தால் சந்தி லக்னமாக இருக்கும். சந்தி லக்னம் என்பது அதாவது அந்த லக்னம் ஆரம்பிக்கிற நேரத்தில் பிறந்திருப்பாங்க. ஒரு லக்னம் என்பது தோராயமாக 2 மணி நேரம் இருக்கும். 1 மணி நேரம் 50 நிமிடம், 1 மணி நேரம் 55 நிமிடம், 1 மணி நேரம் 48 நிமிடம் என்று இருக்கும். ஒரு சில லக்னங்கள் பார்த்தால் 2 மணி நேரம் 10 நிமிஷம், 2 மணி நேரம் 5 நிமிஷம் இருக்கும். ஒரு ஸ்தோராயமாக பார்க்கின்ற போது 2 மணி நேரம் இருக்கக்கூடிய லக்னத்தில் லக்னம் ஆரம்பிக்கின்ற பொழுது அந்த ஆரம்பித்த நிமிடத்தில் பிறந்திருந்தாலும், அதுபோல லக்னம் முடிகின்ற நிமிடத்தில் பிறந்திருந்தாலும், இந்த லக்னம் முடிகிறதுக்கு கடைசியில் 5 நிமிஷம் இருக்கிற நேரத்துலையும், லக்னம் ஆரம்பிக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு 5 நிமிஷம் இருக்கிற நேரமும் சந்தி லக்னம்னு சொன்னான். இந்த சந்தி லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த லக்ன பலனையும் நிர்ணயம் பண்ண முடியாது, அந்த லக்ன பலன்களும் நிர்ணயம் பண்ண முடியாது. அதாவது வந்து துல்லியமாக போடுகின்ற பொழுது லக்னம் என்பது மிக துல்லியமாக கணிதம் பண்ண வேண்டும். பொதுவாக அச்சாம்ச ரேகாம்சம் கொண்டு அவர் வந்து எங்கே பிறந்திருக்கிறதோ அந்த இடத்துடைய அச்சாம்ச ரேகாம்சம் தெரியுது, லாட்டிடியூட் லாங்கிடியூட் என்று கூறுவோம். அப்படி துல்லியமாக கணிதம் பண்ணி லக்னத்தை கணிக்கின்ற பொழுதுதான் பலாபலங்களை சொல்வதற்கு மிகவும் வசதியாக இருக்கும். பெரும்பாலும் பார்க்கின்ற பொழுது வந்து இந்த லக்னம் என்பது துல்லியமாக அமையப்பட்டு விட்ட பிறகு அந்த லக்னத்துக்கு சில ஸ்தானத்தில் அமையக்கூடிய கிரகங்கள் நல்ல ஒரு அமோகமான நட்பலன்களை வழங்கும். அது மாதிரி லக்னத்திற்கு சில ஸ்தானங்களில் அமையக்கூடிய கிரகங்களுடைய தசாபுத்தி பலன்கள் அதுவும் மிகவும் நல்ல பலன்களை வழங்கக்கூடிய ஒரு உன்னதமான அமைப்பு உண்டாகும். பொதுவாக பார்க்கின்ற பொழுது ஒருவருக்கு லக்னாதிபதிக்கு லக்னத்திற்கு அதாவது வந்து கிரகங்களில் சுப கிரகங்கள் அசுப கிரகங்கள் உண்டு. சுப கிரகங்கள் கேந்திர திரிகோணஸ்தானத்தில் நட்பலன்களை வழங்கும். திரிகோணஸ்தானம் என்பது 1, 5, 9 ஆகும். கேந்திரஸ்தானம் என்பது 1, 4, 7, 10 ஆகும். கேந்திரத்தில் அமையக்கூடிய சுபர்கள் கேந்திராயுதோஷத்தை பெறும் என்றாலும், கேந்திரத்தில் அமையக்கூடிய சுபர்கள் ஆட்சி பெறுகின்ற பொழுதுதான் கேந்திராயுதோஷத்தை தரும். சரி, கேந்திரத்தில் அதாவது வந்து வந்து ஒரு ஒரு பகைகிரக வீட்டில் சுபகிரகங்கள் இருக்கும் பொழுது அது கேந்திராயுதோஷமாக இருக்காது. பொதுவாக சூரியன் வீட்டில் சந்திரன் இருப்பதோ, சூரியன் வீட்டில் சுக்கிரன் இருப்பதோ, சூரியன் வீட்டில் குரு இருப்பதோ கேந்திராயுதோஷமாக வராது. அதுவே குரு வீட்டில் குரு ஆட்சிப்பட்டிருந்தாலோ, புதன் வீட்டில் புதன் ஆட்சிப்பட்டிருந்தாலோ அது கேந்திராயுதோஷம் வரும். அப்படி பார்க்கின்ற பொழுது கேந்திரஸ்தானங்கள் திரிகோணஸ்தானங்களில் அமைகின்ற சுபகிரகங்கள் நல்ல பலனை வாரித்தரும். அடுத்து பார்த்திங்கன்னா லாபஸ்தானத்தில் அமையக்கூடிய அனைத்து கிரகமே நட்பலன்களை கொடுக்கும். பாவகிரகங்கள் என பார்த்தால் பாவகிரகங்கள் முதலில் அதிகமாக நட்பலன்களை கொடுக்கக்கூடிய ஸ்தானங்கள். பாவகிரகங்கள் அமையக்கூடிய ஸ்தானத்திற்கு
அதிகப்படியாக நட்பகர் நல்ல பலன்கள் தரக்கூடிய ஸ்தானங்கள் பார்க்கின்ற பொழுது ஒருவருக்கு லக்னத்திற்கு 3, 6, 10, 11 இந்த 3-4 ஸ்தானத்தையும் உபஜய ஸ்தானம் என்று கூறினார்கள். இந்த உபஜய ஸ்தானத்தில் பாவகிரகங்கள் அமைவது மிக சிறப்பு. பாவகிரகங்கள் என்று சொன்னால் சூரியன், செவ்வாய், சனி, ராகு, கேது, அதுபோல தேதிபிறை சந்திரன், அசுப சேர்க்கை பெற்ற புதன், 5 கிரகங்கள் பாவகிரகங்கள். அது மட்டும் இல்லாமல் புதனும் சந்திரனும் கூட ஒரு சில நேரங்களில் சுபராகவும் ஒரு சில நேரமும் பாவிகளாகவும் காட்சியளிக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கிறது. ஒரு கிரகம் பாவியாக இருந்து 3, 6, 10, 11 அமைய பெற்றிருந்து அந்த பாவகிரகங்கள் தனக்கு நட்பு வீட்டில் இருக்க வேண்டும். சனியானவர் பாவகிரகமாக இருந்தாலும் சனி அமையக்கூடிய ஸ்தானமானது சுக்கரனோட வீடாகவோ சொந்த வீடாகவோ புதனோட வீடாகவும் இருந்தால் நட்பலன்கள் உண்டாகும். அதுபோல உங்களுக்கு பார்த்தால் வந்து சூரியனானவர் பாவகிரகம் என்றாலும் இந்த சூரியன் அமையக்கூடிய வீடானது குருவோட வீடாகவோ செவ்வாயோட வீடாகவோ சந்திரனோட வீடாகவோ இருந்தால் நட்பலன்களை அதிகமாக வழங்கும். சரி, இந்த ஸ்தானங்கள்லாம் கேந்திர ஸ்தானம், திரிகோண ஸ்தானம் நட்பலன்களை வழங்கும்னு சொன்னேன். பாவகிரகங்கள் 3, 6, 10, 11 நல்ல பலன் வழங்கும்னு சொன்னேன். மறைவு ஸ்தானம் பார்த்தீங்கன்னா சுபகிரகங்களுக்கு 3, 6, 7, 8, 12 பாவகிரகங்களுக்கு 8, 12 இந்த மறைவு ஸ்தானங்களில் அமையக்கூடிய கிரகங்கள் கெடுபலங்களை தரும். அடுத்து பார்த்தா ஒவ்வொரு லக்னத்திற்கும் பாதக ஸ்தானம் என்று ஒரு ஸ்தானம் உண்டு. சரலக்னத்திற்கு 11 பாவமும் சிறலக்னத்திற்கு 9 பாவமும் உபயலக்னத்திற்கு 7 பாவமும் பாதகஸ்தானமாகும். பொதுவாக பாதகஸ்தானத்தில் அமையக்கூடிய கிரகங்கள் கெடுபலங்களை தரும். இதுதான் ஜென்ரலான விதி. அது மட்டும் இல்லாமல் ஒரு ஜாதகத்தை நிர்ணயம் செய்கின்ற போது பலவிதமான கோணங்களில் ஆராய்ச்சி செய்து பலன் கூறினால்தான் துல்லியமான பலன்களை அடைய முடியும். நேர்களே, எந்தெந்த ஸ்தானத்தில் என்ன கிரகங்கள் இருந்தால் நட்பலன்களை வழங்கும் என்பதனை பற்றி உங்களிடம் கூறினேன். நாளை உங்களிடம் பேசுகின்ற போது ஒவ்வொரு கிரகத்திற்கும், அதாவது வந்து எந்த கிரகத்தோட ஒவ்வொரு கிரகத்தை பற்றியும் அந்த கிரகத்தால் ஏற்படக்கூடிய பலாபலங்களை பற்றியும் தெள்ள தெளிவாக கூறுகிறேன். நன்றி, வணக்கம்.